வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷபாவ யோகாலயிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஒரு டால்ஃபின் போஸ். டால்ஃபின் போஸ் சொல்வாங்க, சில பேர் ஃபலகாசனாவோட வேரியேஷனும் சொல்வாங்க. இந்த டால்ஃபின் போஸ் என்ன பண்ணும், இந்த டால்ஃபின் போஸ் எல்போவோட ரிஜிடிட்டி, அதாவது அந்த முட்டி மேல அந்த எல்போ இஸ் அ வெரி டெலிகேட் போர்ஷன், நீங்க அதுல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னுட்டு இது ஹெல்ப் பண்ணும். அதே சேம் டைம் பேக், அதாவது உங்களோட ஸ்பைனல் கார்டோட பொசிஷனை நல்லா எக்ஸசைஸ் பண்ணி விடுறதுக்கோ, பிளட் ஃப்ளோவை சீரமைக்கிறதுக்கோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இதில் உங்கள் கால் மேலே தூக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஹிப்பில் இருந்து உங்களோட பட்லைன் வரைக்கும் எல்லா ஸ்பேஸஸ்க்குமே கரெக்டான சீரான பிளட் சர்க்குலேஷனும் இருக்குது, ஓப்பனிங்கும் நடக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கோர் லெவல் மசில் பில்டப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். பெண்களுக்கு இந்த மாதிரி மேலே அந்த மாதிரி டால்ஃபின் போஸ்ல போய் நிறைய நேரம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஷோல்டர்ஸ், இந்த கையெல்லாம் ஓப்பனிங்க்கு சரியா இருக்கும். பட் நிறைய சர்விக்கல் ஸ்பான்டிலைட்டிஸ் பிரச்சனை இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா டால்ஃபின் போஸ் எல்லாருமே பண்ணலாம், ஆண் பெண் ரெண்டு பேருமே பண்ணலாம். அந்த பொசிஷன்ல நிறைய நேரம் இருக்கிறதுனாலே கோர் ஸ்ட்ரென்த் ரொம்பவே, மசில் ஸ்ட்ரென்த் ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது டம்மி விழுது, தொப்ப விழுதுன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிவாரணமா இந்த ஆசனா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ஆசனா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வார்ம் அப், அதுக்கப்புறமா நம்ம டால்ஃபின் போஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குட்டி வார்ம் அப் பார்க்கலாம். வார்ம்அப்க்கு அப்புறமா நம்ம ஆசனாஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அதே தான், நார்மலி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க. நின்னதுக்கப்புறமா ரைட் கால் ரைட் சைடில் போய் முட்டி வளையணும். இந்த மாதிரி முட்டி வளையும் போது உங்களோட கை, அதாவது நிறைய பேருக்கு என்னன்னா, கை டக்குன்னு தூக்கும் போது ஷோல்டர்ல இழுத்து பிடிச்சிக்கும், இல்லை ரிப்கேஜஸ்ல பிடிச்சிக்கும், அப்படியே உக்காந்துடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வார்ம் அப் பண்ணிட்டு நீங்க எந்த ஆசனம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. ஸோ ஷோல்டர் லாக் பிரச்சனை இருந்தா இந்த வார்ம் அப் இஸ் பெஸ்ட். ஸோ நீங்க முட்டிய உள்ள தள்ளிட்டு லெஃப்ட் கைய மேல மேலாப்ல மெதுவா தூக்கி சைட்ல விட்டுட்டு மெதுவா இருங்க. அண்ட் மெதுவா இந்த ரைட் கையையும் சேர்த்து நமஸ்தே பிடிச்சிடுங்க. அண்ட் மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே, மெதுவா உங்க கைகளை எடுத்துக்கிட்டு பொசிஷனுக்கு வந்துடலாம். இது பை, அதனால இன்னொரு கால் முட்டி உள்ள போனதுக்கு அப்புறமா மெதுவா ரைட் கையை எடுத்து அதை பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுப்பாரு. உங்களால முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை சேர்த்துக்கோங்க நமஸ்தே பிடிக்கிற மாதிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க காது கிட்ட தான் உங்களோட பைசப் இருக்கணும், கீழையோ ரொம்ப மேலேயோ வேண்டாம். ரொம்ப மேல போச்சுன்னா கழுத்து வலி இருக்கும். ஸோ மெதுவா இப்படி வச்சு முன்னாடி பார்த்துக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. எல்போ பெண்ட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். அண்ட் மெதுவா நீங்க வந்து வரலாம். இந்த ஆசனம் பண்ணும்போது, இந்த வார்ம் அப் பண்ணும்போது இங்கெல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகும். ட்ரிகர்னா கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன், அது வெறும் ஒன்றும் இல்லை, மசில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி மசில் ஒர்க் அவுட் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிளாப் வர்றதோ, தொப்ப விழுறதோ அந்த பிரச்சனையே இருக்கு. இப்போ நம்ம ஆசனம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டால்ஃபின் போஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். டால்ஃபின் போஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் பாடியை கீழே இறக்கும்போது எல்போவை இறக்கிடுங்க. எல்போ இறக்கும் போது இன்டர்லாக் பிடிச்சிடுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். முன்னாடி பாருங்க ஒரு நிமிஷம், 5 செகண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்க இடுப்பை எழுப்பி உங்க தலைய உள்ள தள்ளுங்க. உள்ள தள்ளிட்டு மெதுவா ஒரு காலை மட்டும் மேல தூக்குங்க. ஃபர்ஸ்ட் தூக்காதீங்க இமீடியட்டா உங்க காலை, ஃபர்ஸ்ட் உங்க தலைய கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்க பாருங்க. உங்க முதுகுல கொஞ்சம் எனர்ஜி ஏற்படணும். அதுக்கப்புறமா மெதுவா ஒரு காலை மட்டும் தூக்கி நிறுத்துங்க. 5 செகண்ட் மூச்சு உள்ள வெளியே, மெதுவா உங்க காலை இறக்கிடுங்க. இறக்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு காலை எடுத்து நீங்க தூக்கலாம். 1, 2, 3, 4, 5 அண்ட் மெதுவா நீங்க உங்க கால்களை கீழே இறக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு உங்க முட்டிய மட்டும் இறக்கி நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். பாலாசனில் ரெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி டைமில் ரொம்பவே நல்லது. யாருக்காவது ஸ்பான்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் பாலாசனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கனாலே உங்கள் ஸ்பைனுக்கு ரொம்பவே ரெஸ்ட் அடிக்கும். ஸோ இப்போ திருப்பி நான் டால்ஃபின் போஸ் எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மெதுவாக வந்துடுங்க.
இப்ப மறுபடியும் நம்ம ஒரு டால்பின் போஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் ஆசனா, பட் ஸ்பைனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லேடிஸ் எஸ்பெஷலி, நீங்கள் நிறைய வெயிட்டு அடி வயிறில் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசனாவை நீங்கள் மெதுமெதுவாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஸ்ட்ரெயின் கிடைக்கும் போது நிறைய வெயிட் லாஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இந்த பகுதியில் டோனை பார்க்குறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மெதுவாக உங்களோட எல்போவை எடுத்து இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணாதான் ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்கும், உங்கள் பாடி பேலன்ஸும் இருக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் முட்டியை தூக்கி உள்ள பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணி இருந்தா உங்களோட உச்சி தலை இதுல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற போஸ் ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும் போது உங்களோட பாடியில இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் ஏறும், தலைக்கு போகும்போது ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நிறைய ஒத்த தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொசிஷனில் இருந்து மூச்சு உள்ள வெளியேனிட்டு வாங்கும் போது அவங்களுக்கு அவங்களோட பிரெயினில் நிறைய ஆக்சிஜன் போகிற வாய்ப்பு அதிகரிக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒத்த தலைவலி பிரச்சனையும் போகும். ஸோ இப்போ மெதுவாக ஒரு காலை மட்டும் மேலே தூக்கி நிப்பாட்டி வைங்க, மூச்சு உள்ள வெளியே ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட், அதுக்கு மேலே 1 மினிட். அண்ட் மெதுவாக நீங்கள் உங்கள் கால்களை இறக்கிடலாம். இறக்குனதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு காலை நீங்க தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மூச்சு பயிற்சிய விடக்கூடாது. அண்ட் மெதுவா நீங்க இந்த காலையும் இறக்கிட்டு முட்டியும் இறக்கி உங்களோட மார்பு பகுதியை உங்க தைஸ்ல ரெஸ்ட் பண்ணி விடலாம். அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். இப்போ நீங்க டால்பின் போஸ் பாத்தீங்க, அதோட பெனிஃபிட்ஸும் பாத்தீங்க. நீங்க இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முதுகு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய தீர்வாவே இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க டால்பின் போஸ் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.